ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிஸ்மி தமிழ் கிளப்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் நீங்கள் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கிவ் அவே கிஃப்ட்ஸும் சர்ப்ரைஸ் கிஃப்ட்டுக்கான வீடியோ ரெடி ஆகிடுச்சு, சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் உங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்க நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சேனல் வச்சுருக்கீங்க. நானுமே அந்த சேனல்ஸ் எல்லாத்தையுமே வந்து விசிட் பண்ணி பார்த்தா எல்லாமே சூப்பராக இருந்தது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஷேர் பண்ணக்கூடிய கிராஃப்ட்ஸ் ஐடியாஸ் கூட போட்டிருந்தீங்க, அது எல்லாமே நல்லா இருந்தது. ஸோ உங்கள் எல்லாருக்குமே ஒரு ஐடியா வந்து வச்சுருக்கேன். என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம சேனலில் வந்து உங்கள் சேனலை ப்ரொமோட் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ப்ரொமோட்டிங் டீட்டெயில்ஸ்லாம் கேட்குறதுக்கு என்னோடய இமெயில் ஐடி ஆர் இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணும்போது நீங்கள் உங்களோட சேனல் நேமும் உங்கள் சேனல் லிங்க்குமே எனக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள். நான் பார்த்துட்டு உங்கள் சேனலை வந்து ப்ரொமோட் பண்ணுறேன். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கூட கேட்டிருந்தீங்க ப்ரொமோட் பண்ண சொல்லி. ஸோ அதனால்தான் நீங்கள் வந்து ப்ரொமோட்டிங் டீட்டெயில்ஸ் பற்றி இமெயில் ஆர் இன்ஸ்டாகிராமில் கேட்கணும் அப்படின்னா ரெண்டுமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோம்மேட் ஸ்லைம் தான், வித்தவுட் போராக்ஸ், ஆக்டிவேட்டர் இந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணாமல் ரொம்பவே ஃப்ளஃபியான சூப்பரான ஸ்லைம் தான் வந்து செய்ய போகிறோம். இதுவுமே நம்ம சப்ஸ்கிரைபர் ரெக்வஸ்ட் பண்ண ஒரு வீடியோ தான். ஸோ வாங்க, யார் கேட்டிருக்கா, என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம போட்ட கிராஃப்ட் வீடியோவில் கேட்டிருக்காங்க. எஸ் யாழினிங்கிற ஐடியிலேருந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாவ் அமேசிங் கிராஃப்ட் அக்கா, ஸோ க்யூட் அக்கா, உங்கள் கமெண்ட்டுக்கு ரொம்பவே தேங்க்யூ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹோம்மேட் ஸ்லைம் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நானுமே ஓகே அப்படின்னு அனுப்பினேன். அதனால தான் நம்ம இன்றைக்கி ஸ்லைம் செய்ய போகிறோம், எந்த ஒரு ஆக்டிவேட்டரும் இல்லாமல். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி போடலாம். அப்புறம் வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அந்த பார்த்திங்கன்னா அதில் ஃபெவிகம் மாதிரி உள்ள க்ளூ வந்து ஆட் பண்ணிக்கலாம், நான் டாக்ஸிக் க்ளூ. நான் வந்து ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு எக்ஸஸாக இருந்த க்ளூ தான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதனால் இன்னும் கொஞ்சம் குவான்டிட்டி வேணும் அப்படின்னு ஃபெவிகம்மே ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த ஸ்லைம் அஃப்ரம் என் கூட சேர்ந்து செஞ்சாங்க, ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாங்க. இந்த வீடியோ நான் எடுத்து முடித்த பிறகு அஃப்ரா தான் அந்த ஸ்லைம் கூட ரொம்ப நேரம் விளையாண்டுக்கிட்டே இருந்தாங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபெவிகம் ஆட் பண்ணியாச்சு. அந்த பார்த்திங்கன்னா ஃபெவிகால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு க்ளூ வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். பட் வந்து இதுக்கு நான் எந்த மெஷர்மெண்ட்டும் எடுக்கலாம், அப்ராக்சிமெண்ட்டாக போட்டேன். ஆனால் வந்து ஃபெவிகம் நீங்கள் எடுக்கிறதோட ஃபெவிகால் வந்து 5% வந்து கம்மியாக இருக்கணும், அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டுத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கூட கொஞ்சோன்னு வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ வந்து ரொம்பவே லைட்டாக கொஞ்சோன்னு வாட்டர், ஒரு 2 drop மட்டும் போதும். ஸோ கொஞ்சோன்னு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு திரும்பியுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்லைம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்துருந்தது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஸ்லைம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க ஸ்லைம் போடுங்க அப்படின்னு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ. ஓகே, இப்போ இதுக்கப்புறம் நம்ம கலர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து போஸ்டர் கலர் வந்து ஆட் பண்ணிக்க போனேன். நீங்கள் வந்து ஃபுட் கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து போஸ்டர் கலரே ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் போஸ்டர் கலர் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து கலர் ஆட் பண்ணியாச்சு, அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ கலர் ஆட் பண்ணும் போது மட்டும் கலர் நல்லா ஃபுல்லாகவே அதில் மிக்ஸ் ஆகிற மாதிரி வந்து கலந்துக்கோங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா, நம்ம அதுக்கப்புறம் விளையாடும் போது அந்த கலர் வந்து திட்டு திட்டாக இருக்கும். ஸோ அதனால் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து ரொம்பவே ஷார்ப்பில் வாங்குற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அஃப்ரா தான் வந்து மிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நான் மிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கொஞ்சம் நேரம் வந்து அவங்க மிக்ஸ் பண்ணி பார்த்தாங்க. இப்போ நான் ஃபார்வர்ட் விட்டுருக்கனால ரொம்பவே ஃபாஸ்ட்டாக செய்கிற மாதிரி இருந்தது. ஓகே, இப்போ வந்து நம்ம இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்கை ப்ளூ கலர் மாதிரி செய்யலாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால் வந்து கொஞ்சம் ஒயிட் கலருமே நான் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். எனக்கு வந்து இந்த ஸ்லைம் ரொம்பவே பிடிச்சிருந்தது, கண்டிப்பாக உங்களுக்குமே பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஆக்டிவேட்டர் சேர்க்க போகிறோம். ஸோ ஆக்டிவேட்டராக என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகி லிக்விட் தான் யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து முகி மில் அப்படின்னு போட்டிருந்தது, ஜஸ்ட் வந்து 10 rupees தான். 10 rupees பார்த்திங்கன்னா நம்ம ஏகப்பட்ட ஸ்லைம் வந்து செய்யலாம். ஸோ கொஞ்சம் ரொம்ப கம்மியாக வந்து எடுத்துக்கோங்க, ரொம்ப அதிகமாக எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப சாலிடாக இருக்கும். அதனால் ரொம்ப கம்மியாக எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். நான் வந்து ஒன்று ஒரு ஸ்பூனில் ஊற்றிட்டு ஜஸ்ட் ஒரு ட்ராப்பாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இந்த பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் லைட்டாக தொட்டு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணும் போதே நமக்கு வந்து ஸ்லைம் வர ஆரம்பிச்சிடும், உங்களுக்கு தெரியுது இல்லையா? அது கொஞ்சம் நேரத்தில் அப்படியே ஸ்லைம் மாதிரியே வந்து வந்துடும். எனக்கு வந்து
பார்த்தோன்னே ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. ஸ்லைம் வந்து ஒர்க் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னு. இதான் வந்து நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் ஹோம்மேட் ஸ்லைம். இந்த மெத்தட் வந்து ஒர்க் அவுட் ஆகிடுச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் இதோட ரிசல்ட் வந்து காமிக்கிறேன். இப்போ அஃப்ராவுமே வந்து நான் மிக்ஸ் பண்ணுறேன்னு சொன்னாங்க, கொஞ்சம் அவங்களுமே மிக்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஆக்டிவேட்டர் வந்து அவங்க தான் சேர்த்துக்கிட்டாங்க. ஆக்டிவேட்டரில் முகி லிக்விட், இது வந்து நல்லா ப்ளூவே இருந்துச்சு. அதனால தான் வந்து நானுமே ப்ளூ கலர் செய்யலாம் அப்படின்னு ப்ளூ ஸ்கை ப்ளூ கலர் வந்து எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணுறது டோட்டலி ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு தெரியுது இல்லையா அப்படியே வந்து ஸ்லைம் வருது, இந்த மாதிரி தான் வந்து ஸ்லைம் நம்ம ரெடி பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் கையை வச்சு மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு வச்சுட்டு அது வர ஆரம்பிச்சிருச்சு. கையில் எடுத்துடலாம் அப்படின்னு கொஞ்சம் நேரம் கையால் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் கையில் எடுத்துட்டேன். இப்போ வந்து நான் ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம கையில் எடுத்துடலாம். ஸோ கையில் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃப்ளஃபியாக வரதுக்கு நம்ம ஷேவிங் ஃபோம்லாம் ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட்டு கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணாலே போதும், நல்லா ஃப்ளஃபியாக வந்துடும். நான் வந்து ஃபர்ஸ்ட்டு ரெடி பண்ணி எடுக்கும்போது கொஞ்சம் சாலிடாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வாட்டர் ஊற்றி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ரொம்பவே ஃப்ளஃபியாக வந்துடுச்சு, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து ரெடி பண்ணி எடுத்தாச்சு. சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு, ரொம்ப நல்லா இழுக்க வந்துச்சு, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த ஸ்லைம் வந்து எனக்கு ரொம்பவே நல்லா இருந்தது, ப்ளே பண்ணும் போதும் நல்லா ஃப்ளஃபியாக பப்ளியாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஷாப்பில் வாங்கின மாதிரியே இருந்துச்சு, நல்லா இழுக்கவும் வந்துச்சு, அப்படியே ஷாப்பில் வாங்கின மாதிரியே இருந்துச்சு. சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் வந்து சூப்பராகவே கேட்டுச்சு. பட் வந்து இந்த டைம் என்னால் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எடுக்க முடியல, நெக்ஸ்ட் டைம் வந்து நான் எடுக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட மாதிரியே ஒரு வீடியோ போட்டாச்சு. அடுத்து எந்த மாதிரி வீடியோஸ் போடலாம் அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நீங்கள் கேட்குற மாதிரி வீடியோஸ் வந்து அடுத்தடுத்து நல்லா முடிஞ்ச வரைக்கும் போடுறேன். நிறைய பேர் வந்து நான் இந்த மாதிரி சொன்ன உடனே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நிறைய கிராஃப்ட் ஐடியாஸ் வந்து கேட்டிருந்தீங்க, ஹலோ கிட்டி நோட் புக் அந்த மாதிரி நிறைய கேட்டிருந்தீங்க. அதெல்லாம் கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து எடுத்தோன்னே நம்ம கையில் வந்து இந்த ஸ்லைம் வந்து லைட்டாக ஒட்டும், அதுக்கப்புறம் விளையாண்டுட்டே இருந்தோன்னே வந்து நார்மலாக ஆகிடும். அதுக்கப்புறம் நான் என்ன நினச்சேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கண்டெய்னரில் வச்சுட்டு எடுத்தால் கொஞ்சம் நல்லா பார்க்கறதுக்கு ஷைனிங்காக இருக்கும் அப்படின்னு எடுத்தேன். ஸோ அதே மாதிரி வந்து கொஞ்சம் நல்லா ஷைனிங்காக வந்திருந்தது. உங்களுக்கு தெரியுது இல்லையா டிஃப்ரெண்ட்டு? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு மறக்காமல் வந்து லைக் பண்ணிடுங்க. ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டுங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய இமெயில் ஐடி, என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை. பை ஃப்ரம் ஜசிரா. டூ சம்திங் க்ரியேட்டிவ். மீட் ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. பை 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 பை. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.